இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சுவையில் சூப்பரான காளான் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு பட்டை, ஜாதிபத்ரி, 4 கிராம்பு, அப்புறம் 1 ஸ்டார் பூ சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை 1 சேர்த்துருக்கேன். நல்லா நீல் வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து 200 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த வெங்காயம். இதை நல்லா அப்படி கலந்து விட்டு இது தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நமக்கு. அந்த மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கிற புதினா தலை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருந்தேன். அது கூட மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம், எண்ணெய், மசாலா கூட இந்த மல்லித்தலைலாம் வதங்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அரைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வரணும் இந்த அளவுக்கு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நான் 2 பெரிய பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 200 கிராம் அளவுக்கு காளான் நான் எடுத்திருக்கேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா காளான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அப்படின்னா 4 கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காளான் வெந்துச்சு அப்படின்னா அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாகிடும். பிரியாணியில் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதை 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே தண்ணி விட்டு வரும். அதனால் 1-2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா இது கூட கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதால் நான் ரைஸ் அளந்திருக்கேன். அதனால் நான் தண்ணியும் அதுலேயே அளந்துக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 24 கேரட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சேன். ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட 1 அரை முடி எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கோங்க. நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்பீடாக பண்ணாதீங்க, அரிசி உடஞ்சிரும். நீங்கள் நார்மலாக வீட்டில் சாப்பாட்டுக்கு வடிக்கிற ரைஸாக இருந்தால் கூட அதில் கூட செய்யலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நான் சூடு பண்ணி வச்சுருந்தேன், அதையே சேர்த்துருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 2 கப். நீ இதே வந்து பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா அதனுடைய அளவு வந்து 1:1 அப்படி கம்மியாகும். இதே வீட்டு ரைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா 1:25 அளவுக்கு தண்ணி ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா வரும். இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. குக்கரை மூடியாச்சு. ஒரு விசிலும் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இறக்குனீங்க அப்படின்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்கள்.
இந்த மாதிரி டைமில் நம்ம வந்து கரண்டியை நல்லா அடியில் கொடுத்து இந்த மாதிரி தூக்கி விட்டு கலந்து விடணும். அப்போ தான் நல்லா பொல பொலன்னு வரும், இல்லைனா ரைஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. இந்த கலர் பார்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்குது இல்லையா. இதுக்கு வந்து நம்ம எந்த விதமான ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே தனி மிளகாய்த்தூள் எண்ணெயில் போட்டு வதக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி கலர் வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, மல்லித்தலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் சைடிஸ் இல்லைனாலும் நம்ம தயிர் பச்சடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா அதை கூட வறுத்து வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதெல்லாம் பக்கா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.